இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. ஐயா தொடர்ந்து பேசுங்களேன். இஸ்லாமிய நட்பு என்பதற்கு அப்பாற்பட்டு இஸ்லாமிய வாசகர்கள் என்று நான் அவசியம் நான் குறிப்பிட வேண்டும். தமிழ்வாணன் அவர்களே ஏராளமான இஸ்லாமிய வாசகர்களை எனக்காக ஒரு பொக்கிஷம் போல கொடுத்தார்கள். அதை நான் போற்றி பாதுகாத்தேன். குறிப்பாக இஸ்லாத்தை பற்றி எழுதுகிற பொழுதெல்லாம் எவருடைய மனமும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஒரு முறை நான் வணக்கத்திற்குரிய நபிகள் என்று நான் எழுதிவிட்டேன். அது அறியாமை காரணமாக அதை என்னுடைய இஸ்லாமிய தோழர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன், நபிகள் அல்ல, அவர்கள் தூதரவர்கள்தான் என்பதை உணர்த்தினார்கள். அப்புறம் நபிகள் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுதெல்லாம் சல் என்று அடைப்பு குறியிலே குறிப்பிடுகிற ஒரே பத்திரிகையாக கல்கண்டு இருந்தது. என்னுடைய இஸ்லாமிய தோழர்களாம் வியப்பார்கள், எங்களுடைய சில பத்திரிகைகள் கூட பொதுவாக போடுகிறார்களே, நீங்கள் செல் என்று விடாமல் போடுகிறீர்களே, எப்படி இது என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு ஒரு இஸ்லாமிய வாசகர் தான் அதை உணர்த்தினார். ஒரே ஒரு முறை தவறுதலாக அது இல்லாமல் வந்துவிட்டது. எப்பொழுதுமே முகமது நபி என்பது வேறு, தூதர் அவர்களை குறிப்பிடும் பொழுது சல் என்பதை நீங்கள் தவறாமல் குறிப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அதிலிருந்து நான் தவறாமல் குறிப்பிடுவனாக இருந்தேன். அப்படி எனக்கு வாசக நண்பர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள். அதிலே குறிப்பிடத்தகுந்தவராக சேலம் முகிதீன் அவர்கள் ஒரு முறை அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். இஸ்லாமிய முறைப்படி உங்களை தழுவி ஆற தழுவி வரவேற்கிற வாய்ப்பை எனக்கு ஒரு முறை தருவீர்களா என்று ஒரு சாதாரணமாக ஒரு அஞ்சல் அட்டையிலே அவர் ஒரு எனக்கு ஒரு தபால் வழியாக தெரியப்படுத்தியிருந்தார். அவருக்கு வியப்பூட்டுவது அவருக்கு இன்ப அதிர்ச்சியை அளிப்பது என்று நான் முடிவு செய்தேன். உடனே அவருக்கு கடிதம் எழுதினேன், இந்த ரயிலே வருகிறேன் வாருங்கள் என்று. அவருக்கு ஒரே வியப்பு, அவர் விரும்பிய இது 12 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ஒரு வாசகராக அறிமுகமாகி இன்றைக்கு மிக நெருங்கிய குடும்ப நண்பராக நான் சேலம் சென்றால் அவருடைய இல்லம் செல்லாமல் திரும்புவதில்லை, அவருடைய வாகனத்தை பயன்படுத்தாத பயணம் இல்லை, அவருடைய இல்லத்திலே உணவருந்தாத தருணங்கள் இல்லை. அப்படி ஒரு பாகுபாடு காட்டாத என்னிடத்திலே மதம் கடந்த ஒரு நேயம், ஒரு அபிமானம், ஒரு நட்பு, தோழமை எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறேன் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடல் கடந்த நட்பு உங்களுடைய நட்பு இல்லையா? இது கடல் கடந்ததுனால இது பெருமதியானதாகிவிட்டதா, இது நட்பின் பெருமதி கடல் கடந்து போய்விட்டதா? எனக்கு கடல் கடந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஜமால் அவர்கள் வழங்கினார்கள், அதனால் அது ஒரு கடல் கடந்த நட்பாக இருந்தது. ஆனால் எல்லை கடந்த நட்பு என்பது என்னுடைய வாழ்க்கையிலே அமைந்து போன ஒன்று. என்று சொன்னால் பத்திரிகையாளர்களுக்கு பாரங்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். எனவே எல்லா நாடுகளிலும் குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் இந்த நட்பு வட்டத்தை விரிவாக்கிக் கொள்வதற்கு, குறிப்பாக இஸ்லாமிய நட்பை விரிவாக்கிக் கொள்வதற்கு இன்னொரு காரணம், வலுவான காரணம் இருந்தது. எங்களுடைய மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டிருக்கிற நூல்களிலே 35 நூல்கள் இஸ்லாத்தை பற்றிய நூல்கள். ஒரு இந்து பதிப்பகம் இஸ்லாத்தை பற்றி இவ்வளவு நூல்கள் வெளியிட்டதாக நீங்கள் தமிழக புத்தக வரலாற்றிலேயே நீங்கள் எந்த விதமான ஒப்பீடும் எடுத்துக்காட்டும் சொல்லிவிட முடியாது. அதே போல் எங்களுடைய 2000க்கு மேற்பட்ட எழுத்தாளர்களிலே 65க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாமிய எழுத்தாளர்கள். அவர்கள் பல்வேறு மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும், குறிப்பாக கவிதைகள், கட்டுரைகள், நாவல்கள், இன்னும் பலவிதமான விஷயங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நிறைய ஒரு இஸ்லாமிய நூல்களை வெளியிட்டிருக்கிறோம் என்கிற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அதில் தவறு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக உலாமாக்களை, ஜமாத்தாரையெல்லாம் கலந்து அவர்களிடத்திலே அதை படித்து காட்டி அவருடைய ஒப்புதல் பெற்றுத்தான் வெளியிடுவது என்பதிலேயும் நாங்கள் ரொம்ப குறிப்பாக இருக்கிறோம். ஏன்னா மாற்று மதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்து பதிப்பகம் அதில் எந்த விதமான காயம் யாரும் பட்டுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் குறிப்பாக இருக்கிறோம். எனவே அதுவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு வட்டத்தையும் வாசகர் வட்டத்தையும், கல்கண்டுக்கு அப்பாற்பட்டு மணிமேகல பிரசுரம் எங்களுக்கு மிகப்பெரிய வட்டத்தை ஏற்படுத்தி தந்தது என்பதனால் கடல் கடந்த நட்பு என்பது மிக விரிவான ஒன்றாக இன்றளவும் வளர்ந்து வருகிறது. நிச்சயமாக அப்படித்தான் இருக்கக்கூடும் இல்லையா? இப்போ சிலர்
தன்னுடைய சுதந்திரம் என்ற பேரில் இஷ்டத்துக்கு என்னென்னமா எழுதணுமோ அதெல்லாம் எழுதிடுறாங்க. ஆனால் நீங்கள் உலமாக்களையும் ஜமாத்தார்களையும் வச்சு செய்கிற அந்த பணி ரொம்ப பெரிய பணி. ஏன் நட்புன்னு வரும்போது அதோட ஒட்டி திருவிழாக்களும் வரும். திருவிழா விழாக்கள், இஸ்லாமிய விழாக்கள், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பகிர்ந்துக்கிறீங்க? இதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா உங்கள் வாழ்க்கை? இன்னும் தெரியவில்லை. நான் இஸ்லாமிய நண்பர்களுடைய அன்புக்கு பாத்திரமானதாலோ என்னவோ, நபிகள் விழா நடக்கிற ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நபிகள் விழாக்களிலே நான் இருப்பது என்பதை என்னுடைய இஸ்லாமிய தோழர்கள் அதை ஒரு ஒரு கடமையாகவே எனக்கு வந்து பணித்து விட்டார்கள், உருவாக்கி விட்டார்கள். வெவ்வேறு ஊர்களிலே போய் பெருமானார் நபிகள் அவர்களை பற்றி நான் பேச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் அப்படியே வியந்து போனார்கள். என்னவென்றால், எங்களுக்கே தெரியாத பல செய்திகளை நீங்கள் சொல்லுகிறீர்களே, இதை எதிலிருந்து நீங்கள் எடுத்தீர்கள், எதிலிருந்து கண்டீர்கள் என்று. ஒரு மாற்று மதத்தினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவரை பற்றி பேசுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் அதை செய்துவிட முடியாது. எனவே மேலை நாட்டு நூல்கள், தமிழிலே வந்திருக்கிற இஸ்லாமிய இலக்கியங்கள், நபிகள் பெருமானார் அவர்களுடைய வரலாறு பற்றி எல்லாம் படித்து அதில் இருக்கிற சம்பவங்கள் ஒன்று ஒன்றை போதனையாக நாம் சொல்வதை விட அவர்கள் வாழ்க்கையே அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதனாலே அந்த வாழ்க்கை சம்பவங்களையே சொல்லுகிற பொழுது அதற்குள்ளே போதனை வந்து அடங்கி விடுகிறது. எனவே போதனையை போதனையாக சொல்லாமல் அதை நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு மாற்று மதத்தவன். எனவே சகோதர மதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பெருமானார் அவர்களுடைய வரலாற்றிலே நடந்த சம்பவங்களை சொல்லுகிற பொழுது அது ஒரு கதை போலவும் சொல்லுகிறது, எல்லோரையும் சென்று அடைகிறது, எல்லா தரப்பு மக்களையும் அது கேட்க வைக்கிறது, உன்னிக்க வைக்கிறது. எனவே அப்படி சொல்ல சொல்ல அந்த பல நேரங்களிலே ஜமாத்தார்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் அழைத்து எங்களுக்கே தெரியாத பல செய்திகளை சொல்லுகிறீர்களே எப்படி என்று வியப்பார்கள். அப்படி பெருமானாருடைய பெருமைகளை பற்றி நான் பேசுகிற பொழுது உலகை மாற்றிய 100 மனிதர்கள் என்கிற நூலிலே பெருமானார் அவர்களுக்குத்தான் முதலிடம் கொடுக்கிறான் அந்த ஆசிரியன். காரணம், அந்த பாலைவன நிலத்திலே பண்பாடுகளையெல்லாம் மறந்து கடுமையான மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அவர்களையெல்லாம் மார்க்க திசைகளை கொண்டு வந்து எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்கிற நெறியை போதித்ததனாலே மிகப்பெரிய ஒரு மனித சமுதாயத்தை நன்னெறிப்படுத்திய ஒரு தலைவராக அவரை பார்க்கிற பொழுது அவன் வியக்கிறான். உலகை மாற்றிய 100 மனிதர்களிலேயே முதலிடம் கொடுக்கிறான் என்று சொன்னால் காந்திஜி அவர்களுக்கு கூட பின்னாலே தான் அவன் இடம் தருகிறான். ஒரு இந்தியாவுக்கு எத்தனையோ கோடி மக்களுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மனிதரை உலகிலேயே ஒரு வன்முறையற்ற ஒரு வழியாக சுதந்திரத்தை பெற முடியும் என்று உலகுக்கே எடுத்து காட்டிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களுக்கும் நம்முடைய தென்னாப்பிரிக்க தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு தலைவரையே அவன் பின்னால் தான் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பெருமையை அவன் அளிக்கிறான். இதையெல்லாம் நான் மேடைகளிலே பேசுகிற பொழுது, இதை போன்ற தொலைக்காட்சிகளை ஊடகங்களிலே சொல்லுகிற பொழுது இஸ்லாமிய தோழர்கள் பூரித்து போவார்கள். எப்படி நீங்கள் இவ்வளவு செய்திகளை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், எங்கள் பெருமானாரை பற்றிய பெருமைகளெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று அப்படியே பூரித்து போவார்கள். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய அனுபவங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் அதற்கும் ஒரு படி மேலே போய் இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான விஷயங்களை நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல நிச்சயமாக இதை கேட்டு நேயர்கள் தெளிவு பெறுவார்கள், பயன் பெறுவார்கள் நம்புகிறோம். உங்களுடைய அலுவல்கள் நேரம் மத்தியில் எங்களுக்காக நேரம் வருவது மிக்க நன்றி ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. 3 தொலைக்காட்சி வழியாக எண்ணற்ற இஸ்லாமிய தமிழ் நண்பர்களையும் அன்பர்களையும் வாசக நெஞ்சங்களையும் அடைய முடிவதற்கு நல்ல வாய்ப்பு தந்ததற்காக நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி நேயர்களே, திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை, அவருடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். மிக அருமையான கருத்துக்களாக அவை இருந்தன. அவை நம் வாழ்க்கையில், நம்முடைய சிந்தனையில் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புவோம் இன்ஷாஅல்லாஹ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.